கொடுங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க ஆமா ஆமா கீழே பாத்து போங்க போங்க வெரி குட் ஜீவிதா எழுதி அவங்களே கொண்டு போய் குடுக்கறான் பாரு படிங்க ப்ளீஸ் ஆ படிங்க என்ன எழுதி இருக்கீங்க வீட்டாண்ட ஒரு வேலை இருக்கு அங்க போனோம் வாவ் வீட்டாண்ட என்ன வேலை இருக்குமா என்ன வேலை பாப்பீங்க என்ன வேலைமா சொல்லுங்க வீட்டாண்ட என்ன வேலைடாம்மா

சோ நீங்க தைரியமா வளத்துக்கோங்க நம்ம கண்டிப்பா ஜாப் வாங்கி தரோம் ஓகே சரி நீங்க உட்காருங்க நம்ம உங்க அம்மா கிட்ட பேசிக்கலாம் வாங்க ஜீவிதா மேம் ஜீவிதாவோட இந்த இஷ்யூவை எப்படி நீங்க பாக்குறீங்க ஜீவிதாவை பார்க்கும்போது அவள் ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் நகந்த மாதிரி இருக்குது அதாவது ப்ரெசண்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் உங்ககிட்ட கிட்டே பேசுறது சுற்றி என்ன நடக்குதுன்றது நம்மளால் ஓரளவுக்கு உணர முடியும் அவளை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிற விஷயங்களில் உணர உணரவும் முடியல அவளுக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அவள் வந்து அவளே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது வந்து சைக்காசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு விதமான வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் சைக்கலாஜிக்கல் கிளினிக்கலாக இது வந்து சைக்கலாஜிக்கல் டிசார்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எதனால் வரும் அப்படின்னா குழந்தைங்க முக்கால்வாசி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அதாவது பியூபர்ட்டி அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை ஏதாவது ஒரு கட்டத்தில் பாதிக்கும் போது அந்த மாதிரி சைக்காசிஸுன்ற ஒரு விஷயம் அதாவது ரியாலிட்டியிலேருந்து அவங்க டிட்டாச் ஆகிடுவாங்க அதாவது ஒரு கனெக்ஷன் அந்த வந்து கனெக்ஷன்லேருந்து வெளியே வந்துடும் அவர்கள் எதையும் உணர முடியாது ஒரு விஷயத்தை வந்து கோர்வையாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அவங்கள ஒரு ஆக்கிடும் ஒரு மாதிரி ஒரு எந்த விதத்துக்குமே அவங்க ரியாக்ட் பண்ண முடியாமல் இன்னொரு விஷயம் நான் பார்த்துறது என்னென்னா அவளுக்கு வந்து தூக்கமின்மை ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் கூட ஒரு மனுஷனால் பத்து நாள் வளர்ந்துட முடியும் ஆனால் தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது அஞ்சாவது நாள் ஈவன் ஒரு நார்மலான ஒரு பர்சன் கூட சைக்கலாஜிக்கல் டிசார்டர் வந்துடும் ஏன்னா அவங்களுடைய கோஆப்ரேட்டிவ் அதாவது நம்மளுடைய யோசனை திறன் இருக்கு இல்லையா அது செயல் அது வந்து ஆக்டிவாகவும் நல்ல நல்ல நிலையில இருக்கிறதுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் கரெக்டாக அவை எப்போ பேசுகிறத ஸ்டாப் பண்ணான்னு என்கிட்ட சொல்லுங்களேன் ஒரு ஏழு மாதம் இருக்கும் ஏழு மாதமாக தான் பேசல அந்த ஏழு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது பாடு பாட்டெல்லாம் பாடுவா இது பண்ணுவா எல்லாம் செய்வா இது அப்போ திடீர்னு தான் இருக்கிறேன் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகும்போது யாராவது அவளை கிண்டல் பண்றதோ ஏதாவது ஒண்ணு ஒரு விஷயம் மட்டும் நடந்தது மேடம் வந்து நாங்க இருந்தோம் அவங்க எல்லாமே எட்டு நாள் தங்கி இருந்தேன் அங்க எல்லாம் ஜெபம் பண்ண ஒண்ணுமே இல்லை உங்க பொண்ணு வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்கா ஏதோ மற மறைச்சு உங்களை இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எதுவுமே மறைக்க மாட்டேன் குழந்தை மாதிரிதான் இருப்பா எதா வேணும்னா இது பண்ணுவா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு இல்ல உங்க பொண்ணு ஏதோ மறைக்குது உங்களே ஏமாத்தி இருக்குது ஆஹ் பட்னியா போட்டாக்கா ஏதோ சாப்பாடு எதுவுமே கொடுக்காம இருந்தா அது சொல்லுவா அந்த பசி தாங்க முடியாம சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க